हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल वेणु मदर्स किचन இன்னைக்கு வந்து நம்ம ரெசிபி பன்னீர் வெச்சி தம் பிரியாணி பார்க்கலாம் நார்மலா வந்து மட்டன் பிரியாணி மட்டன் தம் பிரியாணி செஞ்சிருப்பீங்க இல்லனா சிக்கன் தம் பிரியாணி செஞ்சிருப்பீங்க நம்ம வந்து ஸ்பெஷலா பன்னீர் வெச்சி எப்படி தம் பிரியாணி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ அதுக்கு வந்து ஒரு பவுல்ல 5 tablespoon வந்து curd ऐड பண்ணிருக்கேன் அடுத்து இதுல வந்து 1 tablespoon of ginger garlic paste ऐड பண்ணிக்கலாம் அடுத்து 1/2 tablespoon turmeric powder 1 tablespoon chili powder biryani masala நீங்க பன்னீர் எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுக்கு தக்கன salt அடுத்து கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை நறுக்குன புதினா இலை அடுத்து ஒரு 1/2 tablespoon வந்து lemon juice நீங்க curd ऐड பண்ணிருக்கீங்க சோ அதுல அதுலும் புளிப்பு இருக்கும் பாத்துக்கு நான் ऐड பண்ணி அடுத்து இதல கொஞ்சம் ஒரு 2 tablespoon oil ஊத்துக்கோங்க ஊத்திட்டு நல்லா விஸ்க் வெச்சி நல்லா இந்த மாதிரி mix பண்ணிட்டுங்க அடுத்து இது mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க கேப்ஸ்க்கு ऐड பண்ணலாம் அதே மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிருக்க ஆனியன் और वाट मिक्स पनी लेंगे। आड़तन हमें दिला पनीर सेते लां। सेते टे और वाटी नल्ला। इल्ला में मिक्स आग्रा माद्री। नल्ला इप्पे मिक्स पन लेंगे। सो इध वंदे अप्रिय और 1 hour वंदे सोप पन लेंगे। 1 hour वंदे अप्रिय ऊरनो। ओके मैक्सिमम 1 hour अब दिलना उन्दे और 1/2 hour पनीर मिक्सचर वंदे नाला ऊरीट रखकर नेहरतले नम्ब वंदे ना वंदे 5 टम्बलर्स ऑफ वाटर वंदे बॉईल पनीट रखें सो इधले वंदे पाते हैं ना और रेंड बिरयानी अल्ला रेंड इंच पट्टा और 4 ग्राम रेंड येल का स्टार पो वंदे वोन्ने और पत्तले इंदे पनेंडे पेपर, ओके, ऐड पनी दे, राइस तकना सॉल्ट ऐड पनी क्ला, और 2 टेबलस्पून ऑयल, ओके, ऐड पनी दे, नाला मिक्स पनी बिटर गया, ये तन्नी नाला कोदी ची, स्पाइसेस और फ्लेवर्स नाला ऐरंगना दो, ऊरा बच्चरंदा आरिसी ऐसे तिला சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுறேன் ஒரு 70 to 80% வந்து வெந்தா போதும் இருக்கட்டும் 70% cook ஆயிடுச்சு வடிச்சிரலாம் அடுத்து கடாயில கொஞ்சம் ஒரு 2 tablespoon oil சேர்த்துறலாம் 2 tablespoon வந்து ghee ஆட் பண்ணிக்கலாம் oil வந்து heat ஆனதும் பட்டை லவங்கம் சி பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி இல ஸ்டார் பூ ஜீரகம் எல்லாமே வந்து ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கோங்க அடுத்து இதல கொஞ்சம் ஆனியன் சேர்த்துறலாம் ஆனியன் வந்து வதங்கனதும் தக்காளி சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு 2 minutes ஆட்டே பண்ண போறோம் அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க பன்னீர் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா mix பண்ணிட்டு oil வந்து மேலே வந்து தெரியும் அந்த அளவுக்கு வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு நல்லா குக்க பண்ணுங்க ஒரு 5 minutes பாருங்க oil வந்து சைடுல வந்துருச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் மேலே மேலோட்டமா ஆட் பண்ணிக்கோங்க வந்து நீங்க மேலே ஆட் பண்ணிட்டு அப்படியே mix பண்ணாதீங்க மேலோட்டமாவே வந்து சிம்ல வெச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி விடுங்க நம்ம தம் வைக்க போறோம்ல சோ அதனால சோ இப்போ once இது வெச்சதுமே இதல கொஞ்சம் புதினா இலை சேர்த்துறலாம் குங்குமப்பூ வந்து சூடான பால்ல கொஞ்சம் mix பண்ணி ஊத்திக்கலாம் இது மேல கொஞ்சம்
लास्ट में घी ऊतना கொஞ்சம் ghee ऐड பண்ணிக்கிடுங்க ghee ऐड பண்ணிட்டு ஒரு கால்ல இருந்து அரை டம்ளர் வந்து மேலோட்டமா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க அடுத்து லிட் வெச்சி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு சோ இது வந்து டம்ல அப்படியே சிம்லியே இருக்கட்டும் இது வந்து சிம்லியே 20 मिनिट्स வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து லிட் ஓபன் பண்ணிடலாம் ஸ்மெல் வந்து கிச்சன்ல செஞ்சிட்டு இருந்த ஹாலுக்கு வருது சோ செம்மயா வருது வாசனை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க செம்ம டெலிஷியஸா இருக்கு பன்னீர் வெச்சி இந்த மாதிரி நம்ம தம் பிரியாணி நீங்க பாஸ்மதி அரிசில கூட செய்யலாம் அப்படி இல்லனா நார்மல் அரிசில கூட இந்த மாதிரி சூப்பரா பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஓகே சோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேணு மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க